அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது எத்தகைய நன்மைகளை தர இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் கன்னி ராசி மூணாம் இடத்துலேருந்து வந்து கொண்டிருந்த குரு பகவான் நவம்பர் 5ஆம் தேதி திருக்கணித முறை பிரகாரம் 4ஆம் இடத்துக்கு நகர்ந்து மிக நல்ல பலன்களை கன்னி ராசிக்கு தர இருக்கிறார். கன்னி ராசிக்கு 4ஆம் இடமான தனுசிலிருந்து 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கப் போகிறார். 8ஆம் இடம் என்பது மேஷம், 10ஆம் இடம் என்பது மிதுனம், 12ஆம் இடம் என்பது சிம்மம். ஆகிய மூன்று இடங்களை பார்வையிடுவதன் மூலம் கன்னி ராசிக்கு மிக நல்ல அதிசயமான அற்புதமான பலன்களை தர இருக்கின்றார். முதலில் 4ஆம் இடத்தில் இருப்பதால் கன்னி ராசியைச் சேர்ந்தவருடைய தாயாருடைய உடல்நலம் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். சொத்து சுகம் வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அந்த விஷயங்கள் அவர்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கும். வண்டி வாகனங்க வாங்காதவங்க வாங்க போவாங்க, தாய்க்கு உடல்நலம் சீராக இருக்கும். சொத்து பொத்து இல்லாதவங்க வீடு மனை வாங்குறவங்க வாங்குறவங்க இந்த காலகட்டம் மிகவும் அருமையாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் அந்த 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆக மொத்தம் குரு பகவான் பொதுவாக 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுப்பார். அந்த இடத்தை பொறுத்து கோச்சார ரீதியாக வரும் காலகட்டத்தில் மிக நல்ல பலன்கள் தரும் என்பது அஷ்டவர்க்க பலன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ 4ஆம் இடத்தில் இருப்பதனால தாயாரின் உடல்நலம் காக்கப்படும். வண்டி வாகனங்கள், சொத்து பொத்து, வீட்டு மனை வாகனங்களுக்கு இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கும். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காரணமான எதிர்பாராத பணம் கிடைக்கும். எதிர்பாராத பணம் வந்து இவர்களுக்கு மிகுதியாக கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு எல்ஐசி பாண்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் ஆகாமல் இருந்தால் கூட, அல்லது தொழிலாளர் இருந்து இஎஸ்ஐ பிஎஃப் வரக்கூடிய பணமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு மிக சிறப்பாக வரும். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் கன்னிராசி அதிபருடைய ஆயுள் காக்கப்படும். இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். வலி வேதனை எதுவுமே இருக்காது, வம்பு வழக்கு இருக்காது, கடன் இருக்காது, அவமானங்கள் எதுவும் இருக்காது, துன்பங்கள் எதுவும் இருக்காது, நல்ல பலாபலங்கள் மட்டுமே நடக்கும். அகம் சார்ந்த விஷயங்களில் உடல் ஆரோக்கியம், வம்பு வழக்கு, அவமானம், நோய் நொடி இது எதுவுமே இருக்காது. புறம் சார்ந்த காரணங்களான போராட்டம் சுலபமாக இருக்கும். மிக கடின உழைப்பு அவர்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். கெட்ட பெயர் ஏற்படாது. அளவுக்கு மீறிய கடன் இருந்தால் அந்த கடன் இந்த காலகட்டத்தில் மட்டுப்படும். பொருள் இதுவரைக்கும் திருட்டு போயிருந்தால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் போகாது. சட்டத்துக்கு புறம்பான வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. குறுக்கு வழியில் போகிறவங்க இந்த காலகட்டத்தில் போக மாட்டாங்க. எதிர்மறையான நிகழ்வுகள் எதுவும் நடக்காது, பெரும் விபத்துகள் எதுவும் நடக்காது. தெய்வ அனுகிரகம் கிடைக்காமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெய்வத்துக்கு எதிரானவர்கள் தெய்வத்துக்கு நம்பகமாக மாறுவாங்க. தெய்வத்தை குறை சொல்பவர்கள் தெய்வத்தை போற்றுவார்கள். எதிரிகள் தொல்லை இருக்காது, வீண் பழி இருக்காது, நஷ்டம் இருக்காது, இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், விபத்தில் பணம் கிடைக்கிறது, இப்போ வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கு பணம் கிடைக்கிறது, இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால், ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் கிடைக்கும். ஆக 8ஆம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு அவமானங்கிறது மாறி போச்சு. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறனால, அதாவது குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் விருத்தியாகும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த பணம் கிடைக்கும். தொழில் மூலமாக அதிகமாக பணம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். பெரிய பதவிக்கு போட்டி போடுறவங்க, பெரிய பதவியை எதிர்பார்த்து காத்துருவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வெகுமதியே கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு சொத்து பத்து சேரும். தொழில் அதிபராவீங்க, சிறு தொழில் பண்ணுறவங்களாம் தொழில் அதிபராக மாறக்கூடிய அளவுக்கு பணம் காசு இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. தலைமை பதவி உங்களை தேடி வரும். தொழிலில் சாதனை படைக்க காத்திருந்தீங்கன்னா அதுதான், இதுதான் உங்களுக்கு பொன்னான காலம். தொழிலில் ஒரு உச்ச நிலைக்கு போடுவீங்க, பொருளாதாரத்தில் ஒரு உயர்நிலையை அடைவீங்க, அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருகும். தொழிலில் சாதனை படைப்பவர்கள் இந்த காலம்தான் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. எந்த நீங்கள் பண்ணக்கூடிய துறை எந்த துறையாக இருந்தாலும் தொழிலை சாதனை படைப்பீங்க. அதிகார பதவிகள் தேடி வரும், செல்வம் தேரும், செல்வாக்கு தேரும். எதிலும் உச்சம் காணக்கூடிய நிலை வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குன்னா அது நீங்கள் எதிர்பார்க்குற இந்த கோல்டன் பீரியட் தான். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் மிக 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 அதிகமாக பணம் காசு சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது. இதை தவிர என்ன வேணும்?
மனுஷன் எந்த தொழில் பண்ணாலும் பணம் காசு இருந்தால் அவனுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் மூலமாக கொட்டோ கொட்டுன்னு பணம் கொட்ட போகுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வருத்தப்பட போகிறீங்க? எல்லாமே மிக நல்ல விஷயங்கள் தான். அடுத்து உங்கள் ராசிக்கு 12 வரியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் விரயங்கள் கட்டுப்படும். நீங்கள் இதனால் வரைக்கும் நீங்கள் ஏனோ தானோ செலவழிட்டு இருந்த ஊதாரித்தனமான செலவுகள் யாவும் கட்டுப்பட்டு சுப செலவு, ஒரு வீடு வாங்கிறது, ஒரு நகை வாங்கிறது, ஒரு சேவிங்ஸில் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடைபெறும். பொதுவாக 12 அகம் சார்ந்த விஷயங்கள் மோட்சம், தெய்வ சிந்தனைகள் இருக்கவனுக்கு அந்த தெய்வ சிந்தனை அதிகமாகும். கால் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உடலிருந்து வெளியக்கூடிய கழிவுகள் நல்லா போகும். வயசானவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் கரெக்டாக போயிட்டுருக்கும். நல்லா படுத்த நல்லா தூங்குவீங்க, சுகபோகமாக இருக்கும். தனிமையில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் மறந்து நல்ல நிலை ஏற்படும். தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இருக்காது. மொத்தத்தில் இதனால் வரை நீங்கள் தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 12 இடத்தை பார்ப்பதால் மிக அதிகமான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு காத்திருக்கிறோம். அடுத்து நீங்கள் 12 இடத்தை பார்க்குறன்னா விரயம் மட்டுமே ஆகாது, விரயம் வந்து தவிர்க்கப்பட்டு சுப விரயங்கள் ஆகும். ரகசிய முதலீடு 10th 12th பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கும்போது தொழிலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு இன்னொரு தொழில் அடிஷனாக பண்ணுவீங்க. பணம் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற தொழிலேருந்தே வந்து இந்த பணத்தை எடுத்து புதுசாக ஒரு தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, அல்லது செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலே வேறு பக்கம் பிரான்ச் மாற்றுவீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுகமான விஷயங்கள், மறைமுகமான வருமானங்கள், பல தொழில் நிறுவனங்களை பங்குதாராக போகக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, இப்போ இருக்கிற தொழில் மூலயமா வரக்கூடிய வருமானத்தின் மூலயமா உங்கள் தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. வரவுக்கு மீறிய செலவாக இருந்தால் அதெல்லாம் கட்டுக்குள் இருக்கும். நஷ்டம் அதிகமாகிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த நஷ்டம் லாபமாக மாறும். அதிகமான பணத்தை நீங்கள் சொத்துக்களாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வீங்க. யாருக்கும் தெரியாத ரகசியமான விஷயங்களை நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்வீங்க. வட்டியுடன் கூடிய அதிக கடனை திரும்ப செலுத்துவது, யாருக்காவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன்லாம் உங்களுக்கு மட்டுப்பட்டு கடனை கட்டக்கூடிய அளவுக்கு உங்களை வருமானம் உயரும். ஃபாரினுக்கு யாராவது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணோன்னா வேலை விஷயமாக ஃபாரினுக்கு போகலாம். அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கவங்க வேலை ஃபாரினுக்கு போக முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணலாம். மொத்தத்தில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு 8, 10, 12 மூணு பாவங்களை பார்ப்பதால் இந்த பாவ சம்பந்தமான அனைத்து காரகத்துவங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு ஆகட்டும், வேலைக்கு போகிற பெண்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இஎஸ்ஐ பிஎஃப் பணம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் அந்த பணம் கிடைக்கும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தொழில் ஸ்தானம் மிக அதிகமாக இருப்பதால் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவங்களாகட்டும், சிறு தொழில் பண்ணுறவங்களாகட்டும், பெரு முதலாளிகளாகட்டும், அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பண வரவு காத்திருக்கிறது. கோடீஸ்வரனுக்கு கோடியில் பணம் கிடைக்கும், லட்சாதிபதிக்கு லட்சத்தில் பணம் கிடைக்கும். ஒரு சாதாரண தொழிலாளிக்கு அவன் கெப்பாசிட்டிக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த ரொட்டேஷன் அமௌண்ட்டு கட்டாயம் கிடைக்கும். ஆக மொத்தம் 8, 10, 12 பாவங்களை குரு பார்ப்பதால், 2 கெட்ட பாவங்களை குரு பாவமாக பார்ப்பதால் அந்த பாவங்கள் மூலயமா ஏற்கக்கூடிய இழப்புகள் உங்களுக்கு தவிர்க்கப்படுகிறது. அது மிக நல்ல விஷயம். 8 இடம் வலி வேதனை, 8 வலி வேதனை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடங்கள். அந்த இடங்களை குரு பார்ப்பதால் உங்களுடைய தொழில் ஸ்தானம் மிக விருத்தியாகும். ஸோ இதனால் வரை நீங்கள் என்னென்னலாம் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, வண்டி வாகனம் இல்லாதவங்க வண்டி வாகனம், சொத்து இல்லாதவங்களுக்கு சொத்து, ஸோ எந்தெந்த வகையில் நீங்கள் முயற்சி பண்ணி ஜெயிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த எல்லா இடத்துக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான அருமருந்தாக இருக்கிறது. இன்னும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு காலையில் சொன்ன குரு காயத்ரி சொல்லலாம். வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு உரையில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு மஞ்ச வஸ்திரம் சாத்தி குரு காயத்ரி சொல்லி விளக்கு ஏற்றி அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு இன்னும் அதிகமான நற்பலன்களை தருவதற்கு காத்திருக்கிறார். உங்களுடைய இழப்புகள் யாவும் சுலபமாக நஷ்டமெல்லாம் லாபமாக மாறும். இழப்புகள் யாவும் சேமிப்பாக மாறும். விரயங்கள் யாவும் முதலீடாக மாறும். ஆக எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு குரு பகவான் நன்மைகளை தர காத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது குரு பகவான் காயத்ரி, வியாழக்கிழமை 6 to 7 குரு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்ச வஸ்திரம், கொண்டக்கடலை மாலை, 2 அகல் விளக்கு நெய் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் யாவும் தொலைந்து இன்பங்கள் மட்டுமே அதிகமாக உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆக ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மாணவராகட்டும் எந்த தொழில் செய்பவராகட்டும் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப பலனையே அதிகமாக தருகிறது. ஆக நீங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இதனால் வரை நீங்கள் எண்ணிய செயல்கள் யாவும் இந்த குரு பயிற்சியின் மூலம் உங்களுக்கு ஈடறியிருக்கிறது. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுடைய திறமையின் மூலம்தான் அதிகமாக ஜெயிக்கிறோம். நீங்கள் குரு பயிலன் பார்க்கறது நீங்கள் சும்மா உட்காந்தா எதுவும் நடக்காது. உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தான் வெற்றி எதிராக காத்திருக்கிறது. குரு பகவான் உங்களுக்கு போதிய ஆதரவை தர காத்திருக்கிறார். நீங்கள் விடாமுயற்சியுடன் வெற்றி உழைப்பீர்களானால் வெற்றி உங்களுக்கு
நிச்சயம். ஆக கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி எண்ணிய செயல்களையாவும் ஈடேறும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த குரு பயிற்சி பலன்களை உங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.